வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான பயிற்சி பார்க்கலாங்க. இந்த பயிற்சிக்கு பேர் பார்த்தீங்கன்னா சாயா தரிசன பயிற்சி. இந்த சாயான்னா நிழல்னு அர்த்தம், சரிங்களா? நிழலுக்கு வந்து என்ன சக்தி இருக்குன்னு நாம் நினைப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா 9 கோள்கள் இருக்குல்ல, 9 கோள்களில் ராகு கேதுங்கிற கோள்கள் வந்து நிழல் கோள்கள்னு சொல்லுவாங்க, நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க, அதாவது சாயா பிளானட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கோள்களும் மிகப்பெரிய தாக்கத்தை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதே போல தான் நிழலுக்கும் ஒரு ஸ்பெஷலான பவர் இருக்குங்கிறது சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. நார்மலாக நம்மெல்லாம் பார்த்தோம்னா நிழலை வந்து பார்த்து அதை பற்றி பெரிய ஒரு அபிப்பிராயம் நமக்கு இருக்குது. அது இருந்தாலும் சித்தர்கள் அப்படி கிடையாது. பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் அலசி ஆராய்ஞ்சு அதில் என்ன தன்மை இருக்குது, அதை பயன்படுத்தினா என்னென்ன விளைவுகள் வரும், அதை பயன்படுத்தி என்ன நன்மைகள் பெறலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அதில் ஒன்று தான் இந்த நிழலை பற்றியான கண்டுபிடிப்பு. இப்போ அந்த பயிற்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து காலையில் 7-7 to 9 மணிக்குள்ளே ஒரு சமதளமாக இருக்கிற ஒரு இடத்துல போய் நின்றுக்கோங்க. பல்ல குழி மேடுமாக இருக்கிற இடத்துல போகக்கூடாது, ஒரு சமமான ஒரு நிலப்பரப்பில் போய் நின்றுக்கோங்க. உங்களோட நிழல் வந்து முழுக்க தெரியணும், சரிங்களா? தலையிலிருந்து கால் வரைக்கும் முழுமையாக தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல போய் நின்றுக்கோங்க, சரிங்களா? அப்புறம் நீங்கள் அந்த நம்மளோட நிழல் நமக்கு முன்னாடி தெரியுமில்ல, அதை அப்படியே பாருங்கள். தீப பயிற்சி பார்க்கும்போது எப்படி கண் சிமிட்டாமல் பார்ப்போம், அதே மாதிரி கண் சிமிட்டாமல் உங்களால் எவ்வளோ நேரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ நேரம் பாருங்கள். அப்புறம் கண் எரிச்சல் வர மாதிரி இருந்துச்சுன்னா விட்டுருங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா வானத்தை நோக்கி தலையை மேலே தூக்கி வானத்தை பாருங்கள். வானத்தை கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டே இருங்க, சரிங்களா? உங்களால் எவ்வளோ நேரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ நேரம் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து கீழே நம்மளோட நிழலை பாருங்கள். அதே மாதிரி கண் எரிச்சல் வரைக்கும் உங்களால் எவ்வளோ நேரம் கண் சிமிட்டாமல் பார்க்க முடியுமோ பார்த்துட்டு மறுபடியும் வானத்தை நம்ம பார்க்கணும். இதே மாதிரி தொடர்ச்சியாக ஒரு 4-5 தடவை பாருங்கள், சரிங்களா? இந்த பயிற்சி வந்து நம்ம தொடர்ந்து நிறைய வருஷம் பண்ணணும். ஒரு 5-6 வருஷமாவது பண்ணிட்டு இருந்தோம்னா தான் நமக்கு பவர் வரும். ஆனால் குறிப்பிட்ட ஒரு 1-2 வருஷத்துலேயே நம்ம பவர் வந்து உணர ஆரம்பிச்சிருவோன்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான பவர் வருதுன்னு பார்த்தோம்னா ஒரு 1-2 வருஷம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கீழே நம்ம நிழலை பார்த்துட்டு வானத்தை பார்க்கும்போது நம்மளோட நிழலோ இல்லாது நம்மளோட உருமுகம் வந்து வானத்தில் தெரியுங்கிறாங்க. இது நம்புறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் சித்தர்களோட இதில் வருது. போகர் அந்த போகர் 7000 சொல்லுவாங்களே அந்த பாட்டில் வந்து இந்த இது வந்திருக்கு. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த பயிற்சி சில பேர் செஞ்சுருக்காங்க, ரேராக அவங்களும் சொல்லியிருக்காங்க ஓரளவுக்கு அது மாதிரி பலன் தெரியுது அப்படின்னுக்காங்க. ஆனால் எல்லாத்துக்கும் வந்து நம்ம நிழல் தெரியாது, நமக்கு நம்ம ப்ராக்டிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அவங்களோட நிழல் தெரியும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பயிற்சி பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த நம்ம நிழல் சொல்கிறோம்ல, அந்த நிழல் என்ன பண்ணுவோம்னா நமக்கு நடக்க போகிற பின்னாடி நடக்க போகிற விஷயங்கள் நல்லது கெட்டது எல்லா விஷயங்களையுமே நமக்கு வந்து அந்த நிழல் முன்கூட்டியே சொல்லிருமாமா. அதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நினச்சி அந்த தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும்ல, அந்த விஷயத்தை பற்றி கேட்டோம்னா அந்த நிழல் வந்து நமக்கு அந்த விஷயத்தை பற்றி சொல்லுமாமா. எப்படி இந்த எச்சினின்னு சொல்கிறாங்கல்ல, மாந்திரிகத்தில் எச்சினின்னு சொல்லுவாங்க, அந்த எச்சினி கிட்ட கேட்டோம்னா அந்த இது வந்து சொல்லும், நம்மளை பற்றியான விஷயங்கள் எல்லாம் சொல்லும். இப்போ கேரளெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கிட்ட போய் நம்மளை பற்றி ஏதோ ஒன்று தொலைஞ்சிருச்சு, வீட்டில் இருக்கிறவங்க காணாமல் போயிட்டாங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டோம்னா அவங்க அக்யூரேட்டாக சொல்லுவாங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி காணாமல் போயிட்டாங்க, இந்த இடத்துல இருக்காங்க, போனீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி சொல்லுவாங்க. நம்மளை பற்றியும் ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த எச்சினின்னு சொல்லுவாங்க, அந்த இதை பிடிச்சி வச்சுருப்பாங்க, அவங்க வசியம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த தேவதை வந்து இவங்க கேட்டாங்கன்னா நம்மளை பற்றியான விவரங்கள்லாம் சொல்லும். அதே மாதிரி தான் இந்த சாயா தரிசன பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளோட நிழல் வந்து நம்மளோட விஷய பல விதமான ரகசியங்களெல்லாம் நமக்கு சொல்லும். இந்த ப்ராக்டிக்ஸ் பண்ண என்ன ஆகும்னா சித்து வேலைகள்னு சொல்லுவாங்கல்ல சித்தர்கள், அந்த சித்த நிலை அடையிறதுக்கான பலவான விஷயங்களும் நமக்கு வந்து சித்தி பெறும்னு சொல்லுவாங்க. இந்த இது பண்ணும்போது பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் உள்ளான ஒரு தொடர்பு நல்லா பலப்படும்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஈர்ப்பு சக்தி அதிகமாகும், ESP பவருங்கிற இது ஜாஸ்தியாக நம்ம உள்ளுணர்வு வந்து அதிகமாகும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் பண்ணுறதுக்கு நேரம் கிடைச்சதுன்னா நீங்கள் பண்ணி பாருங்கள், பண்ணிவிட்டு ரிசல்ட் என்னன்னு சொல்லி எங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க, சரிங்களா? இது போல் நிறைய சித்தர்கள் கண்டுபிடிச்ச நிறைய பயிற்சி முறைகள் இருக்குது. எல்லா பயிற்சிகளையும் எல்லாத்தினாலையும் பண்ண முடியாது. உங்களுக்கு நேரம் காலமெல்லாம் ஒத்து வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இதனால் ஒன்றும் நமக்கு என்ன தீய விளைவுகள்லாம் ஒன்றும் ஏற்படுத்தாது. தாராளமாக இந்த மாதிரி பயிற்சிகளை எல்லாம் நம்ம பண்ணி பார்க்கலாம்.
நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளம்.